குழந்தைகளுக்கான சூப்பர் ஃபுட் ராகி ஒரே நாளிலேயே ஸ்ப்ரவுட் பண்ணி ரெடி பண்ண முடியுமா? வாங்க எப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு மாம்ஸ் எக்ஸ்க்ளூசிவ். ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோவில் ஒரே நாளிலேயே ராகி எப்படி நம்ம ஸ்ப்ரவுட் பண்ணி ராகி பவுடர் அரைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ப்ளஸ் அந்த ராகி பவுடர் யூஸ் பண்ணி ஒரு ராகி ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். உங்கள் குழந்தைங்க ராகி சாப்பிட்லன்னா கூட ஒரு தரம் அந்த ராகி ஹல்வா கொடுத்து பாருங்க, அதுக்கப்புறம் வந்து வேண்டவே வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லா நியூ சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வெல்கம் டு மாம்ஸ் ஃபேமிலி. இப்போ நம்ம ஒரு 4K ஆயிட்டோம். அண்ட் நம்ம வீடியோஸில் வந்து நிறைய பேபி ப்ராடக்ட்ஸ் வந்து டெஸ்டிங் அண்ட் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீக்கில் பேபி வெட் வைப்ஸ் நம்ம வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் கொடுத்து. ஸோ நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும் ராகி வந்து குழந்தைங்களுக்கு எவ்வளோ ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களோட போன் டெவலப்மெண்ட் ப்ளஸ் அவங்களோட மைண்ட் க்ரோத் எல்லாத்துக்குமே வந்து ராகி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் அதில் இருக்கிற கால்சியம் அண்ட் அயன் பார்த்தீங்கன்னா வேற எந்த ஃபுட்லேயுமே அதுக்கு ஈக்குவலாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து ராகி கொடுங்க. 6 months ஆன்வர்ட்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து எந்த வயசு வரைக்கும் கொடுக்கணுங்கிறது ஏஜ் லிமிட்டே இல்லை. ஏன்னா நம்ம பெரியவங்க கூட வந்து ராகி எடுத்துக்கிறதுனால அவ்வளோ வந்து நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. ஸோ ராகியை நீங்கள் எனி ஃபார்மில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. ப்ரிஃபரபிளி பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே வந்து நல்லது. அண்ட் இந்த ராகி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப பெரிய ப்ராசஸ் நம்ம வந்து நினச்சிட்டு கடையில் வாங்குகிறோம். நானும் அப்படி தான் ஆரம்பத்தில் நினச்சேன். பட் அது ரொம்பவே சிம்பிள். நம்ம கடையில் வாங்குறத விட குழந்தைங்களுக்கு வீட்லேயே பண்ணி கொடுத்தீங்கன்னா நம்மளே வந்து ஹைஜீனிக்லி நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். கடையில் விற்கிறது எப்படி இருக்கும்னு நமக்கு வந்து தெரியாது. ஸோ ரொம்ப ஈஸி ஸ்டெப்ஸில் ஜஸ்ட் 1 day நீங்கள் வந்து ராகி நம்ம வந்து அதாவது ட்ரெடிஷ்னல் வேல தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். பட் நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடில் அந்த துணி கட்டி இல்லை வெயிலில் காய வச்சு இந்த மாதிரி எதுவுமே நம்ம வந்து பண்ணாமல் ரொம்ப ஈஸியாக வந்து பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ராகி எப்படி ரொம்ப ஈஸியாக ஸ்ப்ரவுட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். அப்புறம் வந்து ராகி பவுடர் யூஸ் பண்ணி ஒரு ராகி ஹல்வா குழந்தைங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். ஒரு தரம் சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து அடுத்த வாட்டி சாப்பிட மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து பிக் பாஸ்கெட்டோட ஆர்கானிக் ராகி ஒரு 500 grams எடுத்திருக்கேன். ராகியில் வந்து நிறைய தூசி அண்ட் டேர்ட்லாம் இருக்கும். ஸோ அதனால் மினிமம் ஒரு 5-6 வாட்டியாவது அதை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. டேப் தண்ணி யூஸ் பண்ணியே நீங்கள் வந்து வாஷ் பண்ணலாம். கடைசியாக வந்து ட்ரிங்கிங் வாட்டர் ஊற்றி வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் தண்ணியோட கலரே வந்து கிளியராக இல்லை, அவ்வளோ டேர்ட் இருக்குது அதில். இத்தனைக்கும் இது ஆர்கானிக் ராகி தான். ஸோ நல்லா நம்ம வந்து ஒரு 5-6 times வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து கலர் வந்து தண்ணி கலர் வந்து கொஞ்சம் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து கொஞ்சம் பிளாக்காக இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 2-3 times வாஷ் பண்ண அப்புறம் இப்போ வந்து தண்ணியோட கலர் வந்து ஆல்மோஸ்ட் ட்ரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போது நம்ம வந்து நல்ல தண்ணி ஒரு தரம் ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை சோக் பண்ண போகிறோம். நீங்கள் மினிமம் ஒரு 8 hours மேக்ஸிமம் 12 hours வரைக்கும் சோக் பண்ணலாம். நான் பாத்திரம் எல்லாம் எதுவுமே மாற்றலை, இதுலேயே ஜஸ்ட் மூடி போட்டு வைக்கிறேன். இப்போ வந்து ஒரு 10 hours கிட்ட ஆயிடுச்சு. இப்போ ராகி வந்து நல்லா சோக் ஆயிடுச்சு. இந்த தண்ணியை வந்து நம்ம ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஸ்ப்ரவுட் ஆகிறதுக்கு நம்ம வந்து விட போகிறோம். இப்போ தண்ணியை நல்லா ட்ரெயின் பண்ணிவிட்டேன். நார்மலாக வந்து துணியில் போட்டு முடிச்சு போட்டுலாம் வைப்பாங்க, பட் நம்ம எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் இந்த பாத்திரத்துலேயே அப்படியே லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு நாள் விட போகிறேன். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ 24 hours கழித்து இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்ப்ரவுட்ஸ் ரொம்ப அழகாக வந்திருக்கு. பட் எனக்கு இன்னும் கொஞ்சம் வந்து பெருசாக வேணும், அதனால் இன்னும் ஒரு 1/2 day வந்து நான் வந்து ஸ்ப்ரவுட் ஆக விட போகிறேன். ஸோ நீங்கள் மினிமம் 1 day மேக்ஸிமம் 2 days விடலாம். இப்போ பாருங்கள் 2 days கழித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக லாங்காக வந்து ராகி வந்து ஸ்ப்ரவுட் ஆகிருக்கு. இப்போ இது வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து யூஸ்வலாக வெயிலில் வச்சு ஒரு 2-3 நாள் காய வைப்பாங்க, பட் ரொம்ப வெயில் பட்டாலும் நல்லது இல்லைன்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம ஜஸ்ட் ஃபேன்லேயே வந்து ஒரு 4-5 hours ஒரு பெரிய பிளேட்டில் போட்டு காய வச்சாலே போதும். நான் இப்போ வந்து இதை டைரெக்டாக பேனுக்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அதில் தான் நான் வந்து இதை ரோஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அந்த பேனில் மாற்றிட்டு இதை தான் ஒரு 4-5 hours நான் வந்து காய வைக்க போகிறேன். ஸோ இப்போ 4-5 hours காய வச்சதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் சுத்தமாக தண்ணியே வந்து இல்லாமல் இருக்கும், மாய்ஸ்சர் எல்லாம் ட்ரை ஆகிருக்கும். இப்போ நம்ம வந்து இதை ரோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபுல் ஸ்லோவில் வச்சு பண்ணுங்கள், இல்லைனா பேர்ன் ஆகிடும். ஒரு 10-15 minutes வந்து உங்களுக்கு ராகி நல்லா ரெடி ஆகிடும். நல்ல ரோஸ்டான ஸ்மெல் வரும். ப்ளஸ் வந்து கொஞ்சோண்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்கும்.
ஸோ அந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வந்து ஆறட்டும், ஒரு 10-15 மினிட்ஸ் விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம அதை வந்து ஜஸ்ட் நம்ம வீட்டில் இருக்க மிக்சர் கிரைண்டர்லேயே போட்டு நம்ம வந்து அதை அரைச்சிக்க போகிறோம். ஏன்னா ஃப்ளோர் மில்லில் கொடுத்தோம், நீங்கள் அரைச்சிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் நான் வந்து இதை மிக்சியில் போட்டு ஜஸ்ட் அரைக்க போகிறேன். பாருங்கள் எவ்வளோ ஃபைன் பவுடராக வந்துருச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் ஜலிச்சிக்கிட்டாலே போதும், கம்ப்ளீட்டாக வந்து ஃபைன் பவுடர் உங்களுக்கு வந்து ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஜல்லடை எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி ஜலிச்சிக்கலாம். அண்ட் இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க வேண்டாம், வெளியிலேயே வச்சுக்கலாம். கண்டிப்பாக வந்து 3 மந்த்ஸ் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நான் வந்து எவ்ரி 15 டேஸ் ஒன்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது. உங்களோட கன்வீனியன்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம வந்து ராகி அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்க ராகி பவுடர் வந்து நான் ஒரு 3 ஸ்பூன்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பிகினிங்கில் 1 ஸ்பூன் ஸ்டார்ட் பண்ணி ஸ்லோவாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஜலிச்சிக்கலாம். அண்ட் இப்போது இதோட நம்ம வந்து ஹோம்மேட் நட்ஸ் பவுடர் வந்து சேர்க்க போகிறோம். இது வந்து 1 ஸ்பூன் பிகினிங்கில், 1 இயர் பேபினா நீங்கள் வந்து 1 ஸ்பூன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து 3 இயர்ஸ் ப்ளஸ்ங்கிறதுனால 1.5 to 2 ஸ்பூன்ஸ் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஜாகரி பவுடர் அகெயின் நீங்கள் 1/2 to 1 ஸ்பூன். 1 இயருக்கு கம்மியாக இருக்கிற குழந்தைங்க கொடுக்குறீங்கன்னா ஜாகரி வந்து ஆட் பண்ணாதீங்க. 1 இயர் ப்ளஸ்னால் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் கூட லம்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. அவ்வளோதான், நம்மளோட பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போது வந்து இங்கே பேன் வந்து கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் வந்து கீ இல்லைனா பட்டர் எது வேணால் சேர்த்துக்கலாம். நான் 1 கியூப் ஆஃப் பட்டர் வந்து இதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மிக்சரை வந்து இதில் வந்து ஆட் பண்ண போகிறேன். பட்டர் கொஞ்சம் வந்து மெல்ட் ஆகிட்டோம். நான் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேன் யூஸ் பண்ணுறதுனால இது வந்து நான்ஸ்டிக் மாதிரி வராது. நீங்கள் ஒரு வேளை கல் இல்லை தோசைக்கல் இல்லை வேறு எதுவும் வந்து நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே வந்து ஈஸியாக வரும். இது ஒரு தரம் திருப்புறத்துக்கு தான் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். 1-2-3 நாள் நீங்கள் போட்டு ட்ரை பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்கிறதுனால கொஞ்சம் வந்து ஸ்டிக் ஆகுது. பட் ஹெல்த்துக்கு நல்லதுங்கிறதுனால நான் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேனில் தான் வந்து குழந்தைக்கு எப்பயுமே குக் பண்ணுறது. இப்போது இது வந்து கொஞ்சம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் ஸ்லோவாக வந்து டர்ன் பண்ணிவிடுங்க. ஜஸ்ட் 2 மினிட்ஸ் இந்த பக்கம் அந்த பக்கம் நீங்கள் குக் பண்ணிங்கனாலே போதும். ஆல்ரெடி நம்ம ரோஸ்ட் பண்ணியிருக்க ராகி தான், ஸோ நல்லாவே வந்து குக் ஆகிடும். இப்போ பாருங்கள், இது கம்ப்ளீட்டாக வந்து ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் ஹல்வாவாக அப்படியே எடுத்து கொடுக்கலாம், இல்லைனா குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி கூட நீங்கள் வந்து குழந்தைக்கு கொடுக்கலாம். அவ்வளோ ஹெல்த்தி அண்ட் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு டெஃபினட்டாக சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.